ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேளாண் உலகம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மாடி தோட்டத்தில் ரோஸ் குச்சி வளர்க்குறக்கு எப்படி வந்து பதியம் போட்டு அதை வளர்த்துறது அப்படிங்கிறத பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு வந்து நமக்கு என்ன வேணும்னு பார்த்தீங்கன்னா, ரோஸ் குச்சி ரெண்டு எடுத்து வச்சுருக்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா, ஒரு சட்டியில் மண், அதுக்கப்புறம் வந்து ஆலோவேரா வந்து கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கிறோம், அதாவது கத்தாழை. ஸோ இந்த கத்தாழை வந்து எதுக்குன்னு பார்த்திங்க அப்படின்னா, நம்ம வந்து ரோஸ் குச்சி வந்து காயாமல் இருக்கணும் அப்படிங்கிறக்காக வந்து நம்ம மேலே வந்து சாணியெல்லாம் வச்சுருப்போம். அதுக்கு பதிலாக கத்தாழை வச்சிங்க அப்படின்னா ரொம்ப நல்லா வரும். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த ரோஸ் குச்சியை கீழே அடிபாகத்தில் பார்த்திங்க அப்படின்னா, ஒரு சைடு வந்து நல்ல வெள்ளை கலர் தெரிகிற அளவுக்கு வந்து நம்ம கீறி விட்டுறணும். அதுக்கப்புறம் வந்து சைடில் வந்து கொஞ்சமாக வந்து கீறி விட்டுறணும். ஸோ அதாவது ஒரு பாதி சைடு பார்த்திங்க அப்படின்னா, நம்ம நல்லா வந்து வெள்ளை தெரிகிற அளவுக்கு வந்து நம்ம கீறி விட்டுறணும். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா, அந்த லைட்டாக அந்த பச்சை போகிற அளவுக்கு வந்து ஒரு சைடு வந்து கீறி விட்டுறணும். ஸோ அந்த மாதிரி தான் வந்து போட்டு தான் வந்து உள்ளே வைக்கணும். ஸோ இது பாருங்கள், இப்படி தான் வந்து வைக்கணும். ஸோ ஒரு சைடு பார்த்திங்க அப்படின்னா நல்லா வந்து கீறி இருக்கு, ஒரு சைடு பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து லைட்டாக அந்த பச்சையை தெரிகிற மாதிரி வந்து நம்ம இருக்கோம், கீறி இருக்கோம். ஸோ இப்படி வந்து கீறிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம இது பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து அந்த சைடில் முள்ளு முள்ளாக இருக்கிறதுலாம் வந்து ஒரு சிலதெல்லாம் வந்து எடுத்துடலாம். ஸோ எல்லா பக்கம் வந்து அந்த முள் தேவையில்லை, ஆனால் ஒரு சில பக்கம் வந்து வைக்கணும். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா, அந்த மேலே வந்து ஒரு சின்னதாக வந்து பாதியாக வெட்டிடணும். ஸோ அதாவது வெட்டுறனா ஒரு உள்ள கணுவு வர மாதிரி வெட்டிட்டு ஒரு சின்ன இது எடுத்து ஒரு சின்னதாக வந்து நம்ம எடுத்து அதுக்குள்ளே வந்து சொருகி வச்சிடணும். ஏன் அப்படின்னா, இதெல்லாம் வந்து நமக்கு கனவு வரும், அதுக்காக தான் வந்து என்ன பண்ணுறோம், இந்த மாதிரி பண்ணுறோம். நீங்கள் எந்த நர்சரியில் போய் பார்த்தீங்கனாலும் இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. ஸோ இப்போ வந்து என்ன பண்ணணும், லைட்டாக வெட்டி விட்டுட்டு அதுக்குள்ளே வந்து ஒரு சின்ன கனவு வந்து உள்ளே வந்து சொருகி விட்டணும். சொருகி விட்டுட்டு அதுக்கப்புறம் அதை வந்து ஒட்டிடணும். அப்போ ஒட்டல அப்படின்னா என்ன ஆகணும், அந்த கனவு வந்து திக்குன்னு கீழே விழுந்துடும். அப்படி கீழே விழுகாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணிடும் அப்படின்னா, நம்ம வந்து செல்லோ டேப்போ இல்லை வந்து ஏதோ ஒரு டேப்பை வச்சு என்ன பண்ணிடலாம் அப்படின்னா ஒட்டிடலாம். ஸோ மேக்ஸிமம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, செல்லோ டேப் வச்சு விட்டுவாங்க. இல்லைனா வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நமக்கு அடிபட்டுருச்சுன்னா ஹாஸ்பிட்டலில் வந்து பேண்டேஜ் விட்டுறக்கு ஒரு சின்ன டேப் மாதிரி விட்டுவாங்க, அந்த துணி டேப் மாதிரி இருக்கும், அதை ஒட்டுவாங்க. ஸோ நம்ம வந்து வீட்டில் இருக்கிற மாதிரியே வந்து செல்லோ டேப்பே வந்து ஒட்டிக்கலாம். ஸோ இதை ஒட்டினீங்க அப்படின்னாவே வந்து போதும், அது அப்படி நின்றுக்கும். இந்த மாதிரி வந்து நம்ம சேர்த்தி இருக்கிற மாதிரி வந்து ஒட்டிடணும். ஸோ இது வந்து குச்சியை வந்து நம்ம பாதி ஒரு சைடில் கட் பண்ணிவிட்டு அந்த குச்சி ஒரு சின்ன குச்சியை சொருகி அதுக்குள்ளே வந்து நம்ம இதை ஒட்டிடுறோம். இப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல வந்து கனவு வந்து சீக்கிரமாக வந்துடும். ஸோ மற்ற இடத்துல வந்து கனவு வருது அப்படிங்கிறது வந்து வேறு, இது வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து நமக்கு கனவு வந்து சீக்கிரமாக வந்துடும். அதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு இதை வந்து நம்ம பண்ணுறோம். ஸோ எல்லா நர்சரியிலையுமே இந்த மாதிரி தான் வந்து பண்ணுவாங்க. நீங்கள் நர்சரியில் போய் ஒரு ரோஸ் செடி வாங்கினீங்கனாவே வந்து அந்த செடி வாங்கி வைக்கிறீங்கனாவே பார்த்திங்க அப்படின்னா, அதில் வந்து நிறைய செல்லோ டேப்பெல்லாம் ஒட்டியிருப்பாங்க. அது எதுக்கு நமக்கு தெரியாது, ஆனால் இதுதான் வந்து ரீசனு அதை வந்து பண்ணுறதுக்கு, ஓகேங்களா. ஸோ இது பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, கத்தாழையை வந்து கொஞ்சமாக எடுத்து அந்த கீழே இருக்கிற போர்ஷனில் வந்து தடவிக்கணும். ஏன்னா வந்து இந்த கத்தாழை வந்து அந்த ஜெல்லு மாதிரி இருந்தது அப்படின்னா நமக்கு வந்து நல்ல முளைப்பு திறன் வந்து இருக்கும். அதனால தான் பார்த்திங்க அப்படின்னா என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அடியில் அந்த கத்தாழையை வந்து நல்லா வந்து தடவி விட்டுருங்க. ஏன்னா வந்து நம்ம மேலே இருக்கிற அந்த தோலை வந்து சீவி இருக்கிறோம், அதனால் பார்த்திங்க அப்படின்னா நம்ம நல்லா வந்து அதை தடவி விட்டிங்க அப்படின்னா அது வந்து நல்ல நியூட்ரியன்ஸ் இருக்கும், அதனால் வந்து நமக்கு வந்து நல்லா வரும். ஸோ இப்போ இதில் வந்து நம்ம மேலே வந்து எப்பவுமே ரோஸ் பதியம் போடுறப்ப பார்த்திங்க அப்படின்னா, மேலே வந்து சாணிக்கு தான் வைப்போம். இந்த சாணி வைக்கிறத விட இந்த வந்து நீங்கள் கத்தாழையை வந்து சரி வச்சிங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா வந்து சாணி எதுக்காக வைக்கிறோம் அப்படின்னா, நம்ம வந்து ஈரம் காஞ்சிடக்கூடாதுங்கிறக்காக தான், அந்த பச்சை வந்து இதாகிடக்கூடாதுன்னு தான் வைக்கிறோம். இப்போ இது பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து இன்னமும் வந்து ரொம்ப பெனிஃபிட் இருக்கும். ஏன்னா வந்து நம்ம அந்த சோத்து அந்த கத்தாழை எடுத்துட்டிங்க அப்படின்னா அந்தளவுக்கு வந்து சீக்கிரமாக ட்ரை ஆகாது, அதனால் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம ரெண்டு குச்சி நட்டியிருக்கோம். ஏன்னா வந்து குச்சி வந்து ரெண்டு நட்டிங்கன்னா தான் வந்து ஏதோ ஒன்று முளைக்கும். ஸோ ஒரு சில டைம் பார்த்திங்கன்னா ரெண்டுமே முளைச்சிடும், ஒரு சில டைம் வந்து ஏதோ ஒன்று தான் முளைக்கும். அதுக்கப்புறம் வந்து தண்ணி ஊற்றிடணும். ஸோ ஃபஸ்ட்டே தண்ணி ஊற்றிட்டு நட்டிங்க அப்படின்னா நமக்கு என்ன ஆயிரும் அப்படின்னா, அந்த கத்தாழையெல்லாம் வந்து நம்ம தொலைவி இருக்கிறதெல்லாம் மேலே நின்றோம். அதனால் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து நட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த தண்ணியை வந்து கொஞ்சம் ஊற்றிட்டு இப்போ வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இதை வந்து ஒரு பிளாஸ்டிக் கவரில் போட்டு நம்ம மூடிடணும். அது வந்து பிளாஸ்டிக் கவர் வந்து நம்ம ரோஸ் குச்சியில் படாமல் இருக்கணுங்கிறக்காக என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஒரு பெருசாக ஒரு குச்சி வச்சுருக்கோம். அந்த குச்சி வந்து என்ன ஆகும்னா, இந்த குச்சி அந்த கவர் வந்து இந்த ரோஸ் குச்சி மேலே படாமல் பார்த்துக்கிறக்காக வந்து ஒரு பெரிய குச்சியை வந்து நட்டு வச்சுருக்கோம்.
இப்போ வந்து எதுக்காக வந்து இந்த கவர் போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, தண்ணி வந்து சீக்கிரம் எவாப்ரேட் ஆயிரும், அதுக்காக தான் வந்து என்ன பண்ணுறோம் இந்த கவர் போட்டுறோம். இந்த கவர் போட்டுட்டு இதை வந்து நம்ம நிழலில் வைக்கணும், வெயிலில் வச்சிடக்கூடாது. நிழலில் வச்சிங்க அப்படின்னா ஒரு ஒரு 7-8 நாள்லேயே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து லைட்டாக துளிர்ற மாதிரி இருக்கும். ஆனால் வந்து ஒரு 10-15 நாளுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இலை வந்து வர ஆரம்பிச்சிடும். ஸோ இப்படி தான் வந்து நம்ம பதியம் வந்து போடணும். இதே மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.